என் சிரிப்பு எப்படி இருக்கு நானே சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்லுவேன் கீர்த்தி சுரேஷ் மேல இருக்கு எனக்கும் அவருக்கும் ஜோடி பத்த எப்படி இருக்கும் நினைக்கும் போதே எங்க ஜோடி பத்த என் கண்ணுக்குள்ள வந்து நிக்குது என் அழகுக்கு பார்க்கும் அவர் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் அரி குழம்பு நான் என் கையால வச்சேன் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டு நீ கோச்சுக்கிடாத இப்ப சாப்பிடுவேன் என் வயிறு நிறைய சாப்பிட போறேன் கொழம்பே கொழம்பே என் கறி கொழம்பே உன்னை திங்கா விட்டால் நான் இருப்பேன் உன்னை திங்கா விட்டால் நான் தூங்காதிருப்பேன் ஆக மொத்தத்தில் நீ வந்த சந்தோஷத்தில் என் மனம் சொல்லுதே குழம்பே குழம்பே சரி சாப்பிடுவோம் அப்ப ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு அம்மாட்ட எனக்கு அனுஷ்கா வேண்டாம்னு சொல்லியாச்சு அத்தையும் என்னையும் வேண்டாம்னு சொல்லிட்டாவ அப்ப எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாரு எனக்கு என்ன செய்யணே புரிய மாட்டேங்கி அண்ணனும் வாயே திறக்க மாட்டேங்க நான் என்ன செய்யனே எனக்கு தெரியல யார்ட்டு போய் சொல்ல இத எப்படி இத தடுத்து நிறுத்த அக்கா தம்பி வரவுக்காக எங்களை பழி கொடுக்கலான்னு பாக்காவ எத்த பிள்ளைகளோட சந்தோஷம் முக்கியம்னு ஏன் நினைக்க மாட்டேங்க நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்னையால முடிஞ்ச வரைக்கும் பேசியாச்சு அப்போ வந்து ஒரே வார்த்தைய சொல்லி முடிச்சுட்டாரு அப்போ வராம தோட்டத்திலே இருந்துருக்கலாம் வந்து ஸ்ட்ரிக்டா பேசிட்டு போயிட்டாரு அனுஷ்கா அனுஷ்காவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படியாவே அண்ணன் எதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கன்னு தெரியல முதல்ல அண்ணனை போய் கேட்போம் நான் அனுஷ்காவ வேண்டான்னு சொல்லியிருக்கு ஒரு காரணம் இருக்கு என் மனசு முழுக்க சரோ நிறைஞ்சிருக்கா அவளை விட்டுட்டு எப்படி நான் அனுஷ்காவை கல்யாணம் பண்ண முடியும் அனுஷ்கா நல்லபிள்ளதா படிச்சுதான் இருக்கா அதுக்காக சரோஜா படிக்கலன்னு அவள வேண்டாம் சொல்ல முடியுமா அனுஷ்கா பணக்காரி தான் சரோட்ட பணம் இல்லதான் ஆனாலும் எனக்கு சரோதான பிடிக்கும் இதையா எங்க அப்பாவும் அம்மையும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க மாட்டேங்காவே அண்ணையா புரிஞ்சுக்கிட மாட்டேங்க முதல்ல அண்ணங்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் எனக்காக நீ அனுஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணான்னு சொல்லிட வேண்டியதுதான் கேப்பானா சரி நான் இந்த ஊருக்கு வராமலே இருந்திருக்கலாம் ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு அங்கேயே நான் இருந்திருக்கலாம் எதுக்குதான் நான் இங்க வந்தனும்னு எனக்கே தெரியல திரும்ப அங்கேயே போயிட வேண்டியதுதான் அதுக்கான தான் பண்ணணும் எனக்கு கல்யாணமோ வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் இந்த ஊரே எனக்கு வேண்டாம் முதல்ல ஃபாரின் போறதுக்கான ஏற்பாடு பண்றேன் இங்க இருந்தா தானே அனுஷ்காவை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாவே பிடிக்காத பொண்ணோட எப்படி என்னால வாழ முடியும் எனக்கு அனுஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு எத்தனை தடவை எங்க அம்மாட்ட சொல்றது எனக்கும் அவளுக்கும் எங்கேயாவது செட் ஆகுமா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு தெரியல அப்பா அப்படி பேசுறாரு என் விருப்பம் என்னன்னு கூட அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அவர் விருப்பத்தை தான் நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறாரு இது என்ன நியாயம் இவ்வளவு வளர்ந்தாச்சு நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா நான் அம்மாட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு எனக்கு அனுஷ்கா வேண்டாம் நிச்சயமா அனுஷ்காவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் வெளிநாட்டுக்கு தான் போறேன் எனக்கு இந்த ஊரே வேண்டாம் எங்க அம்மாவுக்கு என்னைய விட உங்க தம்பி தானே முக்கியமா இருக்கு அவங்க என்னன்னு வேணாலும் வரவா இருந்துட்டு போட்டோம் யார் வரவே நான் பிரிக்க போறது யாருக்கு குறுக்கையும் நான் போக போறதோ இல்ல நான் முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் இங்க இருந்து நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து எப்படியாவது போயிடணும் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கவே கூடாது இவ்வளவு நாள் பெத்தவங்களை பிரிஞ்சு கஷ்டப்படுத்திட்டோமே தான் நான் இங்க இருந்தேன் அவங்களே என்னை புரிஞ்சுக்கல நான் எதுக்கு இங்க இருக்கணும் உனக்கு என்ன விருப்பம் என்ன விருப்பம் இல்லைன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை இதை தான் பண்ணணும்னு ஆர்டர் போடுறாங்க அப்பா பேசுறாருன்னா நானும் வாயத்திற்காம நின்றுட்டே இருந்தேன் என்னே என்னே வாடன் என்ன என்னன்ன கோவமா இருக்கா ஆமா அந்த அப்பா அம்மா செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல நான் வெளிநாட்டுக்கு கிளம்பலாங்க இருக்கேன் என்னன்னு நீ வெளிநாட்டுல இருந்து வந்துட்டே நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன நீ போவாதானே நீ இங்க எங்க கூட இருந்தாலும் அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டு நீ வருத்தப்படாத கல்யாணம்னா சும்மாவா அனுஷ்காவ கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கிறாங்க பிடிக்கணும்ல பிடிச்ச கல்யாணம் பண்ண முடியும் பிடிக்காத கல்யாணத்தை எப்படி ஆனது பண்ண முடியும் ஆமாண்ணே எனக்கும் பிடிக்கலண்ணே என்ன அனுஷ்க படிச்சவ தானே நீ கல்யாணம் பண்ணிக்கியா அதே நானும் கேக்கல நீ பண்ணிக்கியா அண்ணன் உனக்கே அனுஷ்காவை பிடிக்கல என்ன அவ வீட்டுல யாருக்கும் என்ன பிடிக்கல அவி அம்மா பேசுற நீ கேட்டியா நே அவ அம்மா என்ன சொன்னாவ தெரியுமா அவ அம்மா ஆனந்தனா வேண்டாம் அப்படின்னு சொன்னாவ நான் தோட்ட வேலை செஞ்சுட்டு சுட்டிக்கிட்டு தெரியணும் நீனா வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்கானி உனக்கு கல்யாணம் பண்ணி தரலான்னு பாக்காவ ஏனே நீனும் படிச்சிருக்க நானும் படிச்சிருக்கேன் வேற எதுக்குன்னு அவ பிரிச்சு பாக்காவ நான் எப்படின்னு அனுஷ்காவை கல்யாணம் பண்ண முடியும் ஆனந்த் அத்தை சொன்னது நினைச்சு நீ வருத்தப்படாது உனக்கு அனுஷ்காவை பிடிச்சிருக்குன்னா சொல்லு ஆனந்த் நானே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன இல்லன்னு எனக்கு அனுஷ்கா வேண்டாம் ஏன் ஆனந்த் உனக்கு எதுனால அனுஷ்காவை பிடிக்கல உனக்கு என்ன அனுஷ்காவை பிடிக்கல என்னால அனுஷ்காவை ஒய்ஃபா நினைக்க முடியல அதனால தான் நான் வேண்டான்னு சொல்றேன் நீ எதுக்கு வேண்டான்னு சொல்றா என்ன அது வந்து உன்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல நீ சொல்லு ஆனந்த் எதுவா இருந்தாலும் சொல்லு என்ன நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புறேனே என்ன சொல்ற ஆனந்த் நீயா ஆமா நே யார் ஆனந்த் நம்ம ஊரா வெளி ஊரா எனக்கு தெரியுமா தெரியாதா அந்த பொண்ணு ஃப்ரெண்டா இல்லைனா நம்ம சொந்தக்காரங்களா என்னை நம்ம ஊர் தானே நம்ம ஊரா யாரான என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு என்னை இந்த ஊர் தானே நான் மட்டும்தானே விரும்புறேன் அந்த பிள்ளைக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலனே நானும் நிறைய தடவை அவட்ட ஒரு பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லி பார்த்துருக்கேன் ஆனா அவ கண்டுக்க மாட்டேங்கானே அதனாலதான் யார்ட்டையும் என்ன சொல்லலை என்கிட்ட சொல்ல அண்ணன் நான் பேசுறேன் அந்த பொண்ணுகிட்ட முதல்ல என்கிட்ட யாருன்னு சொல்லு வேண்டாம் வேண்டானே அந்த பொண்ணு சரின்னு சொல்ற வரைக்கும் நான் யாருகிட்டையும் சொல்ல போறது இல்ல ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் பண்ணா அவளதான் பண்ணுவேன் அதனாலதான் அனுஷ்காவை நீ கல்யாணம் பண்ணிட வந்தேனே நீயும் அனுஷ்காவை பிடிக்கலன்னு சொல்லியா அப்ப வேற நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லியாரு இப்ப என்னன்னு செய்ய எனக்கும் தெரியல ஆனன் என்ன உனக்கும் வேற பொண்ணு யாரையா புடிச்சிருக்கானே நீ அனுஷ்காவை பிடிக்கல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுனால நான் அப்படி நினைச்சு கேக்கினேன் இல்லன் அப்படிலாம் எதுவும் இல்ல என்னை எப்படியாவே இல்ல அண்ணன் என்னால முடியாது என்ன காரணத்துக்காகவோ என்னால அனுஷ்காவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது நான் கடைசி வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நான் அனுஷ்காவை மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அண்ணன் அதனால நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் அண்ணன் நீ சீக்கிரமா நீ காதலிக்கிற பொண்ணுகிட்ட உன் காதலை சொல்லு யாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நான் வெளிநாட்டுக்கு கிளம்புறேன் என்ன வேண்டானே எனக்காக போவாதனே இல்ல அண்ணன் என்னால இங்க இருக்க முடியல அப்பா சொன்னதுதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அவரு வேற ரொம்ப கோபமா பேசிட்டாரு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அண்ணன் அதனால நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட கேள ஆனன் அந்த பொண்ணுக்கு பிடிச்சா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படி இல்ல அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கலன்னா நீ அனுஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க ஆனன் என்னன்னு சொல்ற ஆமா ஆனந்த் உன் தான் சொல்றேன் அனுஷ்கா ரொம்ப நல்ல பொண்ணு நீ நல்லா யோசிச்சு முடிவேடு ஆனந்த் முதல்ல நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் உன் காதல சொல்லு என்னை நான் காதல சொல்லணும்னா நீ வெளிநாட்டு போக கூடாது நீ என் கூடவே இருக்கணும் நீ அப்பதான் நான் அந்த பொண்ணுகிட்ட போய் காதல சொல்லுவேன் இல்லன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் நான் சொல்ல மாட்டேனே என்ன ஆனந்த் இப்படி சொல்ற நான் இங்க நீ நீதலை சொல்றதுக்கா என்ன இருக்கு நீ போய் சொல்லு ஆனந்த் இது உன் வாழ்க்கை ஆனந்த் சும்மா விளையாடிட்டு இருக்காத வாழ்க்கையோட நீ எனக்கு முக்கியம் உனக்கு கல்யாண வயசு வந்துட்டு நீ வெளிநாட்டு போறீங்க நீ கல்யாணம் நான் பண்ண மாட்டேனே அதனால அந்த பொண்ணு கிட்ட நான் என் ஆதல சொல்ல போறது இல்ல சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு ஆனந்த் அந்த பொண்ணு கிட்ட நானே போய் பேசுறேன் இல்லனே நீங்க இருக்கேன்னு சொல்லு நானே போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் நீ கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லு சரி ஆனந்த் உனக்காக நான் ஒரு வாரம் இருந்து யோசிக்கிறேன் யோசிச்சுட்டு போனோன்னு தோணுச்சுன்னா நான் கிளம்புறேன் அதுக்கு முன்னாடி நீ அந்த பொண்ணுகிட்ட நீ காதலிக்கிறத சொல்லு இல்லன்னா என்கிட்டயாவது அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுவா என்னால முடிஞ்சா பண்ணுவேன் தானே கண்டிப்பா அந்த ஒரு வாரத்துல அன்னை மனசு மாறிடுவான் எப்படியோ மாணிக்கத்துக்கு அனுஷ்காவை பிடிக்கல இந்த ஒரு விஷயத்த நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அனுஷ்கா பிள்ளைங்க இருந்தானா என்கிட்ட வந்து வந்து பேசுவா அவ இல்லையேங்குறது அதுதான் ஒண்ணு வருத்தமா இருக்கு எனக்கு நடக்க இருந்த நிச்சயத்தெல்லாம் நிறுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணா அனுஷ்காவை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அனுஷ்காவுக்கு ரொம்ப குணம் தான் ஒரு சமயம் அவளுக்கு மாணிக்கத்தை பிடிச்சிருக்குமோ ஆனா ஒரு நாள் வெளியே சொன்ன மாதிரி இல்லையே உள்ளுக்குள்ளேயே ஆசை வச்சுக்கிட்டு இருந்தானா என்ன பார்க்கும்போது பேசியே ஆகணும் அவளை என்ன எப்போ பார்ப்போம் அவள் இனி எப்போ ஒரு வந்த ஊருக்கு மாணிக்கத்தை போய் கேட்டு பார்ப்போம் வேண்டாம் வேண்டாம் அவர்கிட்ட கேட்க வேண்டாம் அவ அம்மா தான் கேட்கணும் இல்லைன்னா ஆனந்திட்ட கேட்டு பார்க்கலாம்